லூக்கா 19 அதிகாரம் 1-லிருந்து 48 முடிய அவர் எரிகோவில் பிரவேசித்து அதின் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வரியனுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபமாய் இருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவருடைய ஊழியர் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கிறது, எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணின சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றார். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயந்தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவர், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருக்கிறவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால்,
அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவ ஆலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜப வீடாய் இருக்கிறதென்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருக்கிறபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். ஆமென்.